பிரச்சனைகளுக்கு அஞ்சாமல் தன் குறிக்கோள்களை மட்டுமே பார்த்து திறம்பட செயல்படும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இதுவரை 11 வீட்டிலிருந்து சகல வசதி வாய்ப்புகளையும் வழங்கி வந்தார். வரும் 13/11/2021 முதல் விரயஸ்தானமான கும்பத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறார். 13/4/2022 வரை அங்கேயே இருந்து பலன் தரப்போகிறார். இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். எவ்வளவு முயன்றாலும் சிக்கனத்தை கடைபிடிக்க முடியாமல் திண்டாடுவீர்கள். கௌரவத்துக்காக செலவு செய்வதை நிறுத்துங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக வீட்டுக்குள் சண்டை போடுவதை குறைப்பது நல்லது. குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். உங்கள் வேலைகளை வேறு யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். நேரடியாக நீங்களே கவனித்து செயல்படுவது நல்லது. புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வீர்கள். குரு பகவான் உங்கள் 4 வீடான மிதுனத்தை பார்ப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். தொல்லை கொடுத்த பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். பெரிய வீட்டுக்கு மாறுவீர்கள். சிலர் ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டியும் வரலாம். 6 வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கடனில் ஒரு பாதை செலுத்தி நிம்மதி அடைவீர்கள். நோய் இருப்பதாக இருந்த அச்சம் விலகும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகவும் எதிர்ப்புகள் விலகும். குரு பகவான் 8 வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் உங்கள் பக்கம் அனுகூலமாக முடியும். பங்கு சந்தை மூலம் எதிர்பார்த்த பணம் வரும். 13/11/2021 முதல் 30/12/2021 வரை அவிட்டம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுக்கு குறைவு இருக்காது. முக்கியஸ்தர்களின் உதவியால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வீட்டுமனை வாங்க முயல்வீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. தந்தையின் உடல்நலத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கும். அவருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். வீட்டிலும் வெளியிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். 31/12/2021 முதல் 2/3/2022 வரை இந்த காலகட்டத்தில் சதய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது அவசியம். தேவையற்ற விவாதங்கள் சச்சரவுகள் ஏற்படலாம். செலவுகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு மூச்சு முட்டும். யாரையும் முழுமையாக நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். உறவினர் விஷயத்தில் அத்துமீறி தலையிட வேண்டாம். 2/3/2022 முதல் 13/4/2022 வரை குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்வதால் கொடுத்த வராமல் இருந்த கடன் தொகை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி, வேலை, திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல விதத்தில் முடியும். வங்கி கடன் கிடைக்கும். பேச்சில் ஒரு முயற்சி தென்படும். மொத்தத்தில் இந்த உயிர்பயிற்சி ஓய்வில்லாமல் உங்களை கடினமாக உழைக்க வைத்தாலும் அதற்கேற்ற உயர்விலையே என சில நேரங்களில் இயங்க வைக்கும். பரிகாரம். தஞ்சை மாவட்டம் வழங்கமான் வட்டத்தில் ஆலங்குடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அபத் சகாயேஸ்வரரை வணங்குங்கள். ஏழை பிள்ளைகளின் கல்விக்கு உதவுங்கள். வெற்றி கிட்டும்.